بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு தகவலிடும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் அர்த்தசால அழைப்பு மையம் சந்தோஷமடைகிறது. இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே வாழுகிற போது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முறையான சட்டங்களை வகுத்து சீரான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. அதில் இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிமுறை தான் பாலின விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண் பெண்கள் விஷயத்திலேயோ அல்லது பெண் சமூகம் ஆண்கள் விஷயத்திலேயோ தவறான விதத்திலே போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் கற்பு கட்டுப்பாட்டை இஸ்லாமிய மார்க்கம் விதிக்கிறது. பார்வைகளை தாழ்த்துங்கள், கற்பைகளை காத்துக்கொள்ளுங்கள் என்கிற அந்த சட்டத்தை, அந்த ஆணையை இரு பாலருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் சட்டமாக கொடுத்திருக்கிறது. குல் லில் முஃமினீன யகுத்து மின் அப்ஸாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அதே போன்று இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், கற்புகளை காத்துக் கொள்ளட்டும் என்றார்கள். கற்பை காப்பதற்குண்டான வழிமுறைகளில் மிக முக்கியமான வழிமுறை என்பது அந்நிய ஆடவர்களை பெண்கள் பார்ப்பதிலிருந்தும் அந்நிய பெண்களை ஆண்கள் பார்ப்பதிலிருந்தும் தங்களுடைய கண் பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதல் பார்வை உனக்கு சொந்தம், அடுத்த பார்வை ஷைத்தானுக்கு சொந்தம் என்று பெருமானார் சல்லாஸ்வரம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் பார்வைகளை தாழ்த்துவோம், கற்புகளை காத்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.